இந்த செல் பிரச்சனைகளை எல்லாம் ஆரம்பமா அடிச்சு இந்த கிவிர அடிச்சு கொண்டு நாட்டை விட்டு நாடுகள் சாமான்களை ஏத்தி பறிச்சு கிறக்கி பத்தாக்குறைக்கு செல்லுகள் வாழைய பொறுப்பட்டு சொல்றாங்க. அதுக்கு என் செல்லு தான் விழுகுது, அங்கால போன அங்காலம் செல்லு தான் விழுது, இஞ்சால வந்து அஞ்சாலம் செல்லு தான் விழுது. இது என்ன வாழைய பொறுப்புன்னு சொன்னா ஒரு பொறுப்புல இருக்கணும், ஒரு சுத்தம் இருந்தோம்னா இது ஒரு இதா இருக்கணும். இப்படிலாம் சாமான ஏத்தி 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 கிரைக்கு கிரைக்கு வீடு போட்டு போட்டு வேணு ஆண்டு போச்சுது. தர்மபுரத்துல இருந்து தொங்கல் வரைக்கும் இஞ்சால போயாச்சு. என்ன கொஞ்சம் இடம் தான் இருக்கு ஆத்துக்கு பாயிரத்துக்கு. நாங்க அப்ப இப்படி கொடுமைகள் இருக்கிற நேரங்கள்ல என்ன நாங்க செய்யறோம்? ஒரு துண்டு செய்து கேடாத முறையில நாங்க இருக்கிறோம். இப்ப சாப்பிட்டா இப்ப சாப்பிட்டா விடிய இல்ல, விடிய சாப்பிட்டா இரவைக்கு இல்ல. ரேஷன் கடைக்கு போனா அங்க செல் அடிக்கலாம், அங்க குண்டு விழுகுது. இப்படியான மனுஷன் நடந்து கொண்டு இருக்கு. இது ஒரு ஒரு பெரிய இடங்க, ஒரு பெரிய நாடுகள் ஒரு கண்டிச்சு இது ஒரு ஒரு தீர்வு கொண்டு வராம ஒரு பொதுமக்களுக்கு ஒரு காயங்கள் ஏற்படாத முறைக்கு இந்த நேற்றெல்லாம் பார்க்கையில மிஷின்ல வந்தவங்களுக்கு 7-8 பேர் 10-15 பேருக்கு மேல செல் விழுந்தா இந்த அபாயம். சும்மா வெறிஞ்சாவு, அதெல்லாம் வெறிஞ்சாவு. இந்த வெறிஞ்சாவுகளை ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு மத்தியஸ்தில் இருக்குது. இப்ப அப்படியான கட்டத்தில் இருக்கும் பொழுது பங்கர் வெட்டி வெட்டியே இந்த வாழ்க்கையே போச்சுது. இதோட 62 பங்கர்கிட்ட மேல வெட்டியிருப்பேனா என்ற கணக்கு பார்க்க போனா வீடு அது மாதிரி போட்டு போட்டு கழட்டியாச்சு. போடுற வீடு விட்டுட்டு வர வேண்டிய நடந்து வந்து இங்க மரத்துக்குள்ள இருந்து அதுல யார்ட்டியாவது இருக்கிறாட்ட ஒரு சீர துண்டை போட்டு அதுல இருந்தா அதுலயும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு. இப்படியான காலம் கடந்து கொண்டு போகுது. இந்த காலத்துக்கு ஒரு நாடுகள் ஒன்றும் ஒரு முடிவு செய்து ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த இருக்கிற வளர்ந்த பிள்ளைகளுக்காவது ஒரு ஒழுங்குமுறையான ஒரு தீர்வை கொடுப்போம்னு சொல்லி நாங்க தான் இன்றைக்குல எங்கட சாவு இன்றைக்கு நாளைக்கு அதை பிரச்சனை இல்லை. இருக்கிற பிள்ளைகளையாவது அதுகளை காயப்படுத்தி எத்தனை முதியவர் இளைஞர்கள் பள்ளிக்கூடம் போக இல்லாத முறைக்கு ஆமான ஒழுங்கான பள்ளிக்கூடம் பாடசாலையில் ஒன்று நடைபெறினார்கள். ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அடிக்கிறாங்க, ஒரு கீழே போய் நின்று அதுல போய் நின்று அங்க அடிக்கிறாங்க, ஒரு சந்தையை போய் ஒரு மரக்கறி வேண்டு போனா அதுல கிவிர் விழுகுது. இப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குள்ள இது தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்யறது? ஏதாவது ஒரு நாடு ஒன்று எங்களை ஏற்கணும், இல்லாத போனா இதுக்கு ஒரு முடிவு அந்த அரசாங்கமாப்பட்டது ஒரு நாடு ஒன்று ஏதாவது முடிவு ஒன்று எடுத்து எங்களை இந்த தமிழ் மக்களை கொஞ்சம் எங்களை ஆதரிச்சு ஒரு இந்த செல்லுகளை கொண்டு நிற்படலாம். போட்டு சுத்தம்னு சொல்றதுக்கு நடக்கிற வழக்கம் உண்டுதான், நாடு நாடும் பிரச்சனை வரைக்கும் உண்டுதான். அதுக்காக செல்லையை அடிக்கிறாங்க, செல்லை அடிக்கிறாங்க, கிவிராளை தாக்குறான், பல மாதிரி இருக்குது. ரெண்டைகளையும் ஒரு மாதிரி இந்த செல்லி தாக்குற கிவிர தாக்குகளை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னா இருக்கிற மக்கள் அந்த உயிரை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காவாந்து பண்ணுவாங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு, அது இந்த சைக்கிளில் போய்க்கு அதுல விழுது ஒரு செல்லு, அதுல ஒரு செல் விழுது. மாட்டு வண்டியில போறோம் அதுல போனா அதுல ஒரு செல் விழுது, அவன் மாட்டுக்காரனும் சரி அவனும் சரி. இப்படியான சூழ்நிலைக்கு உரிய மத்தியத்துல இருக்குது. நாங்க இதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறன்னு தெரியாத முறைக்கு நாங்க சண்மம் இந்த அங்க இருந்து இந்த இதுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேற்று இதுல விழுந்திருக்கு செல்லு, அவங்களோட வீட்டு பக்கத்துல கொஞ்சம் விழுந்தாங்க, 2 செல் விழுந்து 2 செல்லையும் அதுல கொஞ்சம் பேர் அழிஞ்சு போனாங்க. இப்படி இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? இது ஒரு நாடு கேட்காதாமா? எந்த ஒரு முடிவுண்டும் எடுக்கணும், எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவை நீங்க சொல்லி இந்த மக்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மானத்தை நீங்க சொல்லணும். இது வந்து நாங்க நீதி மத்திய நீதி நாங்க பார்க்க போனா எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில இருந்துக்கிறோம். நான் எனக்கு இன்றைக்கும் வந்து சாதாரணமாக 56 வயதா போயிட்டு இதுவரைக்கும் இப்படி கொடுவினைகள் இதுகள் சித்திரவு நான் காண்டறிச்சிருக்க மாட்டேன். ஒரு வயல்ல போய் நிக்கலாம், வெள்ளாமி தச்சு போட்டு இந்த வயல விதச்சு அங்க விட்டாச்சு வந்தாச்சு, இப்படியான விட்டு வந்தாச்சு. 10-15 வெள்ளாசி நேரத்துல அதை அப்படி அடிஞ்சு மாட்டுக்கு விட்டு வந்துருக்குது. அப்போ அதுல கொஞ்சம் காசா முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் வாகனமா இல்ல சேதாரம் போட்டுருக்கும், உழவு இயந்திரம் உண்டு அப்படியே முற்றாக இருந்து போச்சுது. அப்ப இதெல்லாம் யாரையா கண்டிக்கிறது? நம்பிக்கை இல்லாத முறையில் இருக்கிறோம்.